அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கு 10ஆம் வகுப்பு புவியியல் அலகு 3 இந்தியா வேளாண்மை என்ற பாடத்தின் பிறகு வரக்கூடிய புக் பேக் க்வெஸ்சன் வித் ஆன்சர் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. முதல் பகுதி, சரியான விடையை தேர்வு செய்க. க்வெஸ்சன் நம்பர் 1, டேஷ் மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறது. சரியான விடை ஆப்ஷன் இ, செம்மண். அடுத்து செகண்ட் க்வெஸ்சன், எந்த நிறுவனம் இந்தியாவில் உள்ள மண் வகைகளை 8 பெரும் பிரிவுகளாக பிரித்துள்ளது? சரியான விடை ஆப்ஷன் ஆ, இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம். அடுத்து தேர்ட் க்வெஸ்சன், ஆறுகளின் மூலம் உருவாகும் மண். சரியான விடை ஆப்ஷன் இ, வண்டல் மண். அடுத்து ஃபோர்த் க்வெஸ்சன், இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பு அணை. சரியான விடை ஆப்ஷன் ஆ, பக்ரானங்கல் அணை. அடுத்து ஃபிஃப்த் க்வெஸ்சன், டேஷ் என்பது ஒரு வாணிப பயிர். விடை ஆப்ஷன் ஆ, பருத்தி. அடுத்து சிக்ஸ்த் க்வெஸ்சன், கரிசல் மண் டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது. விடை ஆப்ஷன் இ, பருத்தி மண். அடுத்து செவன்த் க்வெஸ்சன், உலகிலேயே மிக நீளமான அணை டேஷ். விடை ஆப்ஷன் இ, ஹிராகுட் அணை. அடுத்து எய்த் க்வெஸ்சன், இந்தியாவில் தங்க இழை பயிர் என அழைக்கப்படுவது டேஷ். விடை ஆப்ஷன் இ, சணல். அடுத்து செகண்ட் ரோ லெட்டர், சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும். கூற்று, பழங்கள் காய் வகைகள் மற்றும் பூக்கள் பயிரிடலில் ஈடுபடுவது தோட்டக்கலை துறையாகும். காரணம், உலகளவில் இந்தியா மா, வாழை மற்றும் சிட்ரஸ் பழவகை உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது. இதுலயும் 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சரியான விடை ஆப்ஷன் இ, கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்து செகண்ட் க்வெஸ்சன், கூற்று, வண்டல் மண் ஆறுகளின் மூலம் அரிக்கப்பட்டு படிய வைக்கப்பட்ட மக்கிய பொருட்களால் ஆன ஒன்று. காரணம், நெல் மற்றும் கோதுமை வண்டல் மண்ணில் நன்கு வளரும். இதுலயும் 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சரியான விடை ஆப்ஷன் ஆ, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. கூற்று காரணத்திற்கான சரியான விளக்கம். அடுத்து தேர்ட் ரோ லெட்டர், பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும். க்வெஸ்சன் நம்பர் 1, கோதுமை, நெல், திணை வகைகள், காஃபி. இதுல பொருந்தாதது எது அப்படின்னா, கோதுமை, நெல், திணை வகைகள் இந்த மூன்றுமே பொருந்தக்கூடியது. பொருந்தாதது அப்படின்னா ஆப்ஷன் இ, காஃபி. அடுத்து செகண்ட் க்வெஸ்சன், காதர், பாங்கர், வண்டல் மண், கரிசல் மண், இதுல பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் இ, கரிசல் மண். அடுத்து தேர்ட் க்வெஸ்சன், வெள்ளப்பெருக்கு கால்வாய், வற்றாத கால்வாய், ஏரிப்பாசனம், கால்வாய், இதுல பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் இ, ஏரிப்பாசனம். வெள்ளப்பெருக்கு கால்வாய், வற்றாத கால்வாய், கால்வாய் இந்த மூன்றுமே பொருந்தக்கூடியது. பொருந்தாதது ஏரிப்பாசனம். அடுத்து ஃபோர்த் ரோ லெட்டர், பொருத்துக. க்வெஸ்சன் நம்பர் 1, இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம். விடை உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார். அடுத்து செகண்ட் க்வெஸ்சன், காஃபி. விடை கர்நாடகா. அடுத்து தேர்ட் க்வெஸ்சன், டெஹிரி அணை. விடை இந்தியாவின் உயரமான அணை. அடுத்து ஃபோர்த் க்வெஸ்சன், ஹிராகுட். விடை மகாநதி. அடுத்து ஃபிஃப்த் க்வெஸ்சன், தோட்டக்கலை. விடை தங்கப் புரட்சி.